அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேவி தத்தாத்திரேய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சியதே அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியனும் துஷ்டகிரக விநாசி அனுமந்த உபாஸ்மகி. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வா. அன்பன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் ஒரு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய மிதுன ராசியில் வந்து புத பகவானுடைய சஞ்சாரம். ஏற்கனவே ரிஷபத்தில் வந்து புதன் அஸ்தமனம் சொல்லியிருந்தேன். ஆனால் மிதுன ராசியில் புதன் வந்து போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு வந்து தன்னுடைய நிலைப்பாடு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸோ அது எந்த ராசிகளுங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ராசி பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது தொழிலையோ பொருளாதாரத்திலையோ வீட்லேயோ வேலையிலையோ இல்லை வந்து அடுத்த ப்ரமோஷனில் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு இம்பேக்டையோ ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசியில் புதன் வந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சில மாற்றங்களை கொடுக்க இருக்குது. புத்திசாலித்தனம், படிப்பு, அதே மாதிரி வியாபாரம், பேச்சு இதெல்லாம் காரணியாக கருதப்படக்கூடிய புத பகவான் வந்து ஒரு வருடத்திற்கு பின் தனது சொந்த ராசியான மிதுன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 24 அப்புறம் சஞ்சரிக்க இருக்கிறார். இதனுடைய தாக்கம் வந்து சில ராசிகள் இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த குறிப்பிட்ட இடைவெளி அந்த கிரக காலகட்டம் நகருது இல்லையா, அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத பகவான் எந்த மாதிரியான பலன்களை தருகிறார் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன். வேகமாக நகரக்கூடிய கிரகங்களில் ஒன்று புதனும் கூட. ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார சுமார் வந்து 18 எடுத்துக்கிறார். டக்கு டக்குன்னு வேகமாக நடந்துடுறாரு. புதன் வந்து ஒரு நியூட்ரலைஸ்டு கிரகம்னு சொல்லலாம். இந்த பக்கம் அதாவது ஒரு நடுநிலை காரணியாக ஒரு கிரகம். ஜாதகத்தில் முதல்ல 2, 4, 5, 7, 9, 10 இந்த 11 வீட்டிலலாம் வந்து இது இருந்துச்சு அப்படின்னா அந்த ராசினருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல் புதன் வலுவில் இருந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழப்பம், தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முடிவெடுப்பதில் சிரமம், இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் பயிற்சி பார்க்கும் பொழுது மிதுனத்தில் வந்து புதன் பயிற்சி ஜூன் 24, 2023 மதியம் 12:35 இதனுடைய மாற்றம் நிகழுது. 2023 ஜூலை 8 வரை புதன் வந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்த மாதம் 8 வரைக்கும் இருப்பார். புதன் வந்து சந்திரனுக்கு சொந்தமான அந்த ராசியில் கடகராசிக்கு மதியம் 12:05 வந்து பயிற்சி ஆவார். அதே போல் புதன் வந்து மிதுன ராசிக்கு வந்து மாறும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே அதே ராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் இணையும் பொழுது அந்த இணைவும் ஏற்படக்கூடிய அந்த இணைவும் வந்து லிங்க் ஆகுது. சூரியனோட லிங்க் பண்ணுறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூரியனும் புதனும் இணைக்கும் போது இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு பேர். இது ஒரு மங்களகரமான யோகம்னு சொல்லலாம். அப்போது இதனுடைய அறிகுறிகள் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அந்த வகையில் புதன் பயிற்சியால் வந்து நல் பலன்களை எல்லாம் பெறக்கூடிய ராசி முதல்ல பார்க்கும் பொழுது மேஷம். உங்களுக்கு வந்து புதனுடைய சஞ்சாரம் வந்து நல்லபடியாக நடக்க இருக்குது. உங்களுக்கு புதன் பயிற்சியானது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட தைரியம் வீரியம்லாம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் மாற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், அதே மாதிரி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள் வந்து எளிமையாக வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் நிதி மேன்மை வந்து கண்டிப்பாக மேம்படும். எனவே முதலீடு செய்வது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நல்ல காலகட்டம். அதை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது ரொம்ப மிக முக்கியம். அடுத்ததாக வரப்போகக்கூடிய ராசி வந்து கன்னிராசிக்காரர்கள். இது வந்து 10th வீட்டில் புதன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு தொழில் கண்டிப்பாக முன்னேற்றம் இதெல்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் கன்னி பொதுவாக அது பொருந்தும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பொதுவான விஷயந்தான். அவர்களுடைய கிரக காலநிலை நேரத்துப்படி இது மாறுபடும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், வேலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, வேலையில்லாதவங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான முயற்சிகள், தந்தையுடனான உறவு, இது எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் கன்னிராசிக்கு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பம். உங்கள் ராசியில் வந்து 5th வீட்டில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால் இந்த காலம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது.
ஆராய்ச்சி தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி காதல் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த அஃபேர்ஸில் அதை இருந்தால் சிறப்பாக இருக்கும். நல்ல பண பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் கையில் பணம் நிறையா சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் குழந்தைகள் மூலியமாக கண்டிப்பாக நல்ல செய்திகள் எல்லாம் கேட்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த புத ஆதித்ய யோகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் வந்து புதன் சேரும் பொழுது இந்த மூணு ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 8ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா புதன் உள்ளே வந்துட்டார் அப்படின்னாவே ஏதாவது ஒரு வகையில் ஒரு லிங்கை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், சுமூகமாக முடிச்சு வைப்பார். புதன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நியூட்ரலைஸ்டு, சுமூகமாக எல்லா ஒரு விஷயத்தை பேசி முடிக்கக்கூடிய ஒரு கிரகம். அது பேச்சு, திறமை, படிப்பு, அறிவு, கல்வி, கேள்வி, ஞானம், இப்படி பல வகையில் சொல்லலாம். புதனுடைய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா சனி ஒரு பக்கம் தொழிலை உருவாக்கி கொடுக்கக்கூடியவன். வெறும் தொழிலை விட்டு வச்சு நீங்கள் முன்னேற முடியாது. அந்த தொழிலை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வளர்த்து கொண்டு போகணும், வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி வளர்த்து கொண்டு போகணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொடுக்கறது எல்லாம் புதன் தான். அப்போ புதனும் சனியும் வந்து நட்பு, அப்போ புதனும் சனியும் சேரணும். சேர்ந்துச்சு அப்படின்னாவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் புதன் சனி அமைப்பில் இருந்துச்சுன்னா முற்பகுதி வாழ்க்கை பிற்பகுதி வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சனியினுடைய அமைப்பும் வந்து ரொம்ப மிக முக்கியம். கிரகங்கள்லாம் நல்ல காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா கிரகங்கள்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது, கிரகங்களை வச்சு தான் நம்ம லைஃப் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான். உங்கள் ஜாதகத்தில் ஒரு விஷயம், சாரி, உங்களுடைய லைஃப்பில் சில தடைகள் வருது அப்படின்னா அந்த தடைகளுக்கு இப்போ ஒரு வருடத்தில் உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னு அந்த வருடத்தில் அதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற தெளிவான ஒரு குறிக்கோள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குறிக்கோளை அடைவிடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன தடைகள் வருங்கிறத நீங்கள் ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து அதை நீங்கள் தடையை நிவர்த்தி செய்து கொண்டீர்கள் என்றால் அந்த குறிக்கோளை ஈஸியாக அடைய முடியும். இவதுக்கு மட்டும் நீங்கள் இந்த டூலாக ஒரு சிக்னலாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக உங்களுக்கு கிடைக்கும், நோட்ஸ் மாதிரி கிடைக்கும். நீங்கள் இதையே பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிட்டு நம்மளுடைய உழைப்பையும் விடாமுயற்சியும் நம்மளுடைய திறமையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்ததோடு அதோடு சேர்ந்து இந்த ஜாதகத்தையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மெருகேற்றுவதற்குண்டான வழியை இந்த ஜாதகம் அமைத்து கொடுக்கும். அதற்குண்டான கிரக சம்பந்தம், அதற்குண்டான கிரக காலகட்டங்கள், அதற்குண்டான அதிதெய்வங்கள், அதற்குண்டான வழிபாடுகள், அதற்குள்ளான பூஜை புரஸ்காரங்கள், யாகங்கள், ஹோமங்கள் எல்லாம் செய்யும் பொழுது தடைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆகும். ஸோ இதை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த புதன் ஆதித்ய யோகம் கிடைப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூத்தனூர் சரஸ்வதியையும் அதே மாதிரி மிதுனராசிக்காரர்களாக இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக ராகு அந்த சம்மந்தப்பட்ட ராஜராஜேஸ்வரி, அங்காத பரமேஸ்வரி, கன்னிகா பரமேஸ்வரி, கருமாரியம்மன், நாகாத்தம்மன் இந்த மாதிரி அம்மன் தெய்வங்கள் நிறைய வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி வழிபடும் பொழுதும் நல்ல மாற்றம் கிடைக்கும். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நற்பவி 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 நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.